மேஷ ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். மேஷ ராசியின் நான்காவது வீட்டில் சுக்கிரன் மற்றும் சூரியன் செல்வதால், அதாவது மகிழ்ச்சி மற்றும் தாய் வீடு, மேஷ ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் இனிமையாக இருக்கும். பல வகைகளிலும் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளம் மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பர். பணவரவு அதிகரிக்கும். மனதில் பக்தி எண்ணம் மேம்படும். சுப செலவுகள் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் அவர்களால் செலவுகளும் ஏற்படும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் வாய்ப்பு உண்டு. உறவினர் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதற்கில்லை. நிர்வாகத்தினரின் கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும் என்பதால் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தவும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும். அதற்கேற்ற வருமானமும் கிடைக்கும். சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம். சற்று ஒதுங்கி இருக்கவும். பணியாளர்களால் பண விரயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. தோழிகள் அனுசரணையாக இருப்பார்கள். கணவரின் அன்பு மகிழ்ச்சி தரும். புகுந்த வீட்டு உறவினர்களிடையே உங்கள் மதிப்பு உயரும். வேலைக்குச் செல்லும் பெண்கள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம்.